தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள பிளவக்கல் பெரியார் அணை கோவிலாறு அணை ராஜபாளையம் அருகே உள்ள சாஸ்தா கோவில் அணை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி இன்று ஆய்வு செய்தார். இந்த அணைகளின் உறுதித்தன்மை குறித்தும் தற்போதுள்ள நீர்மட்ட அளவை கொண்டு விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கும் வாய்ப்பு குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதை அடுத்து தேவைப்பட்டால் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவருடன் ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீடிப்பதால் அருவியில் குளிப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அருவி அருகே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு வேலி பகுதியிலிருந்து அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரின் அழகை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். திற்பரப்பு அருவி மற்றும் பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க அரசு மாவட்ட நிர்வாகமும் ஆவண செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.